கர்நாடகாவில் கோயில் திருவிழாவின் போது இரும்பு தடுப்பு அரண் மீது மின்சாரம் பாய்ந்த அச்சத்தில் பக்தர்கள் முண்டியடித்து வெளியேறியதால் 50-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹாசன் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஹாசனாம்பா கோயில் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்தனர். அங்கு வரிசையை சீர்படுத்தும் பணியில் இரும்பு தடுப்பு அரண் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் எதிர்பாராத விதமாக திடீரென மின்சாரம் பாய்ந்தது. இதனால் பீதியடைந்த பக்தர்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பு அரணை உடைத்து வெளியேறினர். அப்போது கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு பலரும் கீழே தடுமாறி விழுந்தனர். இதையடுத்து உடனடியாக கோயில் நிர்வாகிகள் துரிதமாக செயல்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். அத்துடன் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து விரைந்த மின்சாரத்துறையினர் இரும்பு கம்பியில் மின்சாரம் பாய்ந்ததை சீர் செய்தனர். இந்த விபத்தில் 50-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டிடி பொதிகை தொலைக்காட்சி இனி டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை சாஸ்திரி பவனில் இயங்கி வந்த பிஐபி என்று அழைக்கப்படும் பத்திரிகை தகவல் அலுவலகம் சேப்பாக்கத்தில் உள்ள டிடி பொதிகை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த அலுவலகத்திற்கு தகவல் மாளிகை என்று தமிழில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். டிடி பொதிகை பெயர் மாற்றம் செய்யப்படுவதுடன் புதிய தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் தற்போது சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதை பாதுகாப்பது அரசின் கடமை என்ற போதும் அதற்கு மாறாக அரசு செயல்படுவதாக சாடினார். இதுபோன்ற பிரச்சினைகளை டிடி பொதிகை அம்பலப்படுத்தும் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார். 2047 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நாம் நம்முடைய பாரத தேசம் ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும். அதை நோக்கி பயணமாக நம்மளுடைய பயணங்களை தொடங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், தூர்தர்ஷனுடைய டிடி தமிழ் அதாவது டிடி பொதிகை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதை வருகிற ஜனவரி 14 அன்றைக்கு நாம் டிடி பொதிகையாக டிடி தமிழாக கொடுக்க இருக்கின்றோம். அதில் பலவேறு நிகழ்ச்சிகளை நாம் இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அதில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதனுடைய ரீலான்ச் என்று சொல்லக்கூடிய புதிதாக நாம் தமிழர் திருநாள் பொங்கல் முன்னிட்டு டிடி தமிழானது நமக்கு வர இருக்கிறது. மேலும் ஆளுநர் செயலாளருக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து நோட்டீஸ் வந்துள்ளது தொடர்பாக சட்டப்படி அவர் பதிலளிப்பார் என்றும் எல் முருகன் தெரிவித்தார். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறார்கள் மசோதா, இந்த மசோதாக்களை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய கடமையும் கவர்னருக்கு இருக்கிறது இல்லையா? அந்த மசோதா வந்து என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இந்த மசோதானுடைய சட்டத்தன்மை என்ன, அதெல்லாம் ஆராய்ஞ்சு தானே ஆளுநர் கையெழுத்து போடுவார். அதை வந்து அவங்க தரப்பு ஆளுநர் தரப்பு உரிய விளக்கத்தை கோர்ட்டுக்கு கொடுப்பார்கள். ஆன்லைன் ரம்மிக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தடை செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அமைச்சரவையை கூட்டி முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரவை விதிகளுக்கு உட்பட்டு நடப்போம் என தெரிவித்தார். முறையீடு செய்யலாமா அல்லது மேல் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி மக்களை பாதிக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் முயற்சி செய்து நிச்சயமாக அதை நிறைவேற்றும். நீதிமன்றங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதும் இல்ல சட்டமன்றம், யாருக்கும் கட்டுப்படாது. அதுக்கு பேரவை விதி இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு நடக்குமே தவிர வேறு அவர்களுடைய கட்சி பிரச்சனைகள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஏதாயினும் நீதிமன்ற ஆணைகள் பெற்று வந்தால் அதை பரிசீலனை செய்து தேவையான அளவுக்கு தேவை இருந்தால் சட்டமன்றம் பரிசீலனை செய்து தேவையான நடவடிக்கை.
நில அரசுடன் தனக்கு எந்த மோதலும் இல்லை என்று